ಪತ್ಯುರುದಕ್ಷಿಣಪಾಣಿಪಂಕಜಪುಟೆ ವಿನ್ಯಸ್ತಪಾದಾಂಬುಜಾ ವಾಮಂ ಪನ್ನಗಸಾರ್ವಭೌಮಸದೃಶಂ ಪರ್ಯಂಕಯಂತೀ ಭುಜಂ ಪೋತ್ರಸ್ಪರ್ಶಲಸತ್ಕಫೋಲಫಲಖಾ ಪುಲ್ಲಾರವಿಂದೇಕ್ಷಣಾ ಸಾ ಮೇ ಪುಷ್ಯತು ಮಂಗಲಾನ್ಯನುದಿನಂ ಸರ್ವಾನಿ ಸರ್ವಂ ಸಹ. ಶ್ರೀ ಭೂಸ್ತುತಿ 32nd ಪದ್ಯಂ. இந்த பத்தியத்தை ஒரு தியான ஸ்லோகமாக சுவாமி அமைச்சிருக்கார். பிராட்டியை நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகமானது ஒத்தாசை பண்ணுறது. ஒரு விஷயத்தை மனசில் வாங்கிக்கணும், ஒரு ஆக்காரத்தை. எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்து ஜலத்துக்கடியிலேருந்து சமுத்திரத்துக்கடியிலேருந்து பிராட்டியை மேலே ஏழை பண்ணிட்டு வரான். அப்போ எப்படி வந்திருப்பான்னு சொன்னால், இடது கையால் அவளை தாங்கி பிடிச்சுட்டுருக்கான் அவளுடைய திருமேனியை. அப்போ அணைச்சுட்டுருக்கான். அந்த அணைப்பினால் எம்பெருமானுடைய கன்னமும் பிராட்டியுடைய கன்னமும் ஒட்டின்னு இருக்கு, ஸ்பர்ஷிச்சுன்னு இருக்கு. அப்போ அவளுடைய திருக்கால்கள் இருக்கு இல்லையா, பாதங்கள், அந்த பாதங்களுக்கு சப்போர்ட் வேணும். அதை வந்து எம்பெருமான் தன்னுடைய வலது திருக்கையால் தாங்கின்னுருக்கான். அதாவது பிராட்டியினுடைய திருப்பாதங்கள் எம்பெருமானுடைய வலது திருக்கையில் இருந்துட்டுருக்கு. அப்புறம் அவனுடைய அந்த ஸ்பர்ஷத்தினால் இவள் ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு இவளுடைய திருக்கண்களும் நன்னா மலர்ந்திருக்கான் தாமரைகள் மாதிரி. அப்போ மலர்ந்திருக்கக்கூடிய இந்த தாமரை சமூகமாக இருக்கக்கூடிய அவள் என்ன பண்ணுன்னா, எனக்கு அனைத்து விதமான நலங்களையும் வளர்க்க வேண்டும் சொன்னார். புஷ்யது, புஷ் தாத்துக்கு போஷணம் பண்ணுறது, வளர்த்தல்னு அர்த்தம், விஸ்தரிக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம், ஒரு ஹை லெவல் தாத்பரியம். புஷ்யத்து தான் கிரியாபதம். புஷ்யத்துன்றது லோட்லக்காரம், திருத்தீய புருஷாக, அதாவது பிரதம புருஷாக லோட்லக்காரம். புஷ்யத்து வளர்க்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும் தாத்பரியம். எதைன்னு கேட்டால் சர்வாணி மங்களாணி, மங்களம் மங்களே மங்களாணி, மங்களாணின்னு அனைத்து விதமான நலன்களையும். சர்வாணின்றது அதுக்கு விசேஷம், சர்வம் சர்வே சர்வாணி, அனைத்து விதமான நலங்களையும். மேனா எனக்கு, மம மே புஷ்யத்துனாரு. யார் சர்வம் சஹா, சர்வம் சஹான்னு பூமி பிராட்டிக்கு பெயர் உண்டு. அனைத்தையும் பொறுப்பதனாலேயே அவருக்கு சர்வம் சஹான்னு, பூமி அளவுக்கு பொறுமைன்னு சொல்கிறது உண்டு. சா அப்படின்னு போட்டதுனால ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சான்னு சொன்னால் சஹ இல்லை சான்னு சொன்னால் அப்படிப்பட்டவன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவன்றது தான் மிச்சம் இருக்கக்கூடிய பதங்களால் வந்து விவரிக்கிறார். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா சா சர்வம் சஹா அனுதினம் மே சர்வாணி மங்களானி புஷ்யத்து, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பூமி தேவி தினந்தோறும் எனக்கு அனைத்து விதமான மங்களங்களையும், அனுதினம்னா எவ்ரிடேன்னு அர்த்தம், அனைத்து விதமான எனக்கு மங்கள நலன்களையும் எனக்கு கொடுத்துரல வேண்டும், வளர்த்துரல வேண்டும்னு சாதிக்கிறார். இப்போ அவள் எப்படி இருக்கான்றதுக்கு அமைச்சிருக்கார். பத்யுஹு, பத்யுஹுனா தன் கணவனுடைய. பதி சப்தமானது இகாராந்த புல்லிங்கமாக இருந்தால் கூட பதி சப்தத்தை தனியாக உபயோகிக்கிச்சே அது ஹரிசப்தம் மாதிரி இருக்காது. ஹரேஹேன்றா ஷஷ்டி ஏக்க வச்சனம், ஆனால் பத்யுஹுன்றது ஷஷ்டி ஏக்க வச்சனம். அது இக்காராந்தத்திலே ஒரு விசேஷமான சப்தம் புல்லிங்கத்தில். அப்போ பத்யுஹுன்றது கணவனுடைய, இந்த இடத்துல வராக பெருமானுடைய. தக்ஷிண பாணி பங்கஜ புட்டே, தக்ஷிணம்னா வலது, பாணி பாணினா கை, அதான் பாணி கிரகணம்னு சொல்கிறோம். பாணி பாணி கிரகணம்னா கையோடு கையை பிடித்தல், அது திருமணத்துக்கு அர்த்தமாகுது. இந்த இடத்துல பாணி பங்கஜம், பாணி பங்கஜம்னா கையே தாமரை, அந்த தாமரை கையின் புட்டே, புட்டேனா அந்த இடம், அந்த கேப், அந்த ஒரு ஃபோல்டு, அந்த கையை மடிச்சுண்டா ஒரு இது ஏற்படுறதுனோ அதுதான் அந்த ஃபோல்டுக்கு பேர் தான் புட்டம்னு பேர். புட்டேன்றது இப்போ சப்தமி பக்தி ஏக்க வச்சனம். தக்ஷண பாணி பங்கஜ புட்டேன்னு சொன்னால் வலது திருக்கை தாமரை, அல்லது வலது திருக்கையே தாமரை, அந்த தாமரையினுடைய அந்த அதில் அதன் மீது விநியஸ்த விநியஸ்தனை வைக்கப்பட்டன்னு அர்த்தம். நியஸ்த விநியஸ்த இதெல்லாம் வைக்கப்பட்ட. பாதாம்புஜா, இவருடைய திரு இது வந்து பிராட்டிக்கு போகிறது, பாதமும் தாமரை தான். அப்போ திருவடி தாமரையை வைத்தவளான, அதாவது எம்பெருமானுடைய வலது திருக்கையான தாமரையில் தன்னுடைய திருவடியை வைத்தவளான பாதாம்புஜா. அப்புறம் என்ன பண்ணுறாளாம், வாமம் புஜம், எம்பெருமானுடைய
வாமம் புஜம்னா இடது இடது கையை, வாமகானா லெஃப்ட், வாமன் லெஃப்ட், புஜம்னா கை. அதாவது கவிகள் நிறைய பதங்களை உபயோகப்படுத்துவா, கரம், புஜம், பாணி, எது அவளுக்கு இது வரதோ. அப்போ வாமம் புஜம்னா இடது கையை என்ன பண்ணுறாளா, அது எப்படி இருக்காம், பன்னக சார்வபௌம சதுஷம். பன்னகம்னா பாம்பு, சார்வபௌமனா அதுலேயே சிறந்ததுன்னு வச்சுக்கணும். அப்போ பன்னக சார்வபௌம அப்படின்னா ஆதிசேஷன், அவன் தான் வந்து பன்னக புங்கவ. அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷ சதுஷம்னா அவனை ஒத்த ஆதிசேஷனுடைய சிரசு, அல்லது அவனை அவனுடைய ஒத்த ஆகாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கை இருக்கே, அதை என்ன பண்ணிடலாம், அதையே பரியங்க எந்தீம். பரியங்கம்னா பொதுவாக பரியங்காசனம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது உண்டு, படுக்கை. இவ அதில் சாஞ்சின்று ஒரு கவுச் மாதிரி வச்சுக்கலாம், அதில் சாஞ்சின்னு இருக்காளோனோ, அதனால் அந்த திருக்கையே இவன் என்ன பண்ணிட்டாலா, அது ஒரு பெட்டு மாதிரி இவளே ஆக்கின்றாலாம், அதில் ஜம்முன் அதில் சாஞ்சின்னு இருக்கிறதுனால. அப்போ வாமம் புஜம் அது எப்படி இருக்குது, பன்னக சார்வபௌம சதுஷம் அதை, அல்லது பன்னக சார்வபௌம சதுஷம் வாமம் புஜம் பரியங்கயந்தி இவ அப்படின்னு தாத்பரியம். இதுவும் பிரதமா விபக்தி, விநியஸ்தபாதாம் புஜாவும் பிரதமா விபக்தி, ரெண்டுமே வந்து சா அந்த சர்வம் சஹாக்கு இதெல்லாம் விசேஷமாக போக போகிறது. அப்புறம் என்ன பண்ணுறலாம், போத்திர ஸ்பர்ஷ, போத்திர போத்திரனாலே மகா போத்ரின் அப்படின்னு அங்கே சொல்கிறார், சாதிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய ஸ்பர்ஷனா இப்போ இந்த இடத்துல கபோலம், கபோலம்னா அந்த சீக், இவனுடைய கபோலமும் அவளுடைய கபோலமும் இப்போ ஸ்பர்ஷிச்சுன்ருக்கு. அப்போ போத்திர ஸ்பர்ஷ லசத், லசத்துனா ஷைனிங்னு அர்த்தம், அல்லது ஒரு ஸ்புரிக்கிறது. அப்போ இவருடைய ஒரு மயிர் கூறிச்சேருதல்னு சொல்கிறோமோ, இன்னும் ஒரு ஹாரிபலேஷன். அப்போ இவளுக்கு லசத்துனா அதனால் ஏற்பட்ட கபோல பலகா, அப்போ இவருடைய கபோலம் இருக்கே அதை அழகாக என்ன பண்ணுறதா, அந்த மாதிரி ஒரு ஒரு பலகை மாதிரி அழகாக இருந்துட்டு ஒரு ஷைனிங்காக பலபலன்னு இருக்கான். இதனால் கபோல பலக்கா அது உடையவள் அர்த்தம். இப்போ அதாவது போத்திர ஸ்பர்ஷ லசத் கபோல பலக்கானா எம்பெருமானுடைய அந்த வராகமூர்த்தியினுடைய கபோல ஸ்பர்ஷத்தினால இவருடைய கபோலமும் நல்லா ஜம் ஜம்னு ஒரு பெரிய பலகை மாதிரி ஜம்முன்னு அது ஒரு காந்தி உடையதாக இருக்கான். புல்லார விந்தேக்ஷனா, புல்லார விந்தேக்ஷனான்னு சொல்லிச்சு, அந்த ஒரு ஸ்பர்ஷத்தினால இவருடைய புல்ல புல்லனாலே மலர்ந்த, அரவிந்தனா தாமரை, ஈக்ஷனானா ஈக்ஷனம்னா கண்ணு, ஈக்ஷனான இந்த இடத்துல புல்லார விந்தேக்ஷனான்னு ஒரே சமஸ்தபதமாக மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவள்னு தாத்பரியமாக இருக்குது. இது பிராட்டிக்கு விசேஷனம், விசேஷனமாக இருக்குது. அப்படிப்பட்ட சா, அப்படிப்பட்ட சர்வம் சகா பூமி பிராட்டி அனுதினம் தினந்தோறும் எனக்கு மம மே எனக்கு சர்வாணி மங்களானி புஷ்யந்தூன்னு தாத்பரியமாக இருது. பத்யுஹு தக்ஷிண பாணி பங்கஜ புட்டே, அன்வயத்தை பார்த்தோம்னா பத்யுஹு தன்னுடைய கணவன் வராகமூர்த்தியினுடைய தக்ஷிண பாணி பங்கஜ புட்டே, வலது தாமரை, வலது கையை திரு தாமரையாக இருக்குது திருக்கை, அந்த தாமரையை வந்து அப்படி கொஞ்சம் மடிச்சுட்டு இருக்கனால அதில் ஒரு ஸ்பேஸ், ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல வந்து தன்னுடைய என்ன பண்ணுறா, விநியஸ்த பாதாம்புஜா தன்னுடைய திருவடி தாமரைகளை அந்த தாள் அந்த பாதத்தை அதில் வச்சுருக்கா. பன்னக சார்வபௌம சதுஷம், பன்னக சார்வபௌமன்னு ஆதிசேஷனுக்கு பெயர், ஆதிசேஷனுக்கு விசேஷனம். அந்த ஆதிசேஷன சதுஷம்னா அதை ஒத்த, அவனை ஒத்த சமமான வாமம் புஜம் இடது திருக்கை இருக்குது எம்பெருமானுடைய இடது திருக்கையை. இது துத்தியா பக்தி இயக்க வச்சனம். பரியங்கயந்தினா அதை ஒரு கவுச் மாதிரி அல்லது ஒரு படுக்கை மாதிரி ஆக்கின்னு இருக்கலாம், அதில் ஜம்னு சாஞ்சின்னு இருக்கா. போத்திர ஸ்பர்ஷ லசத் கப்பவுல பலக்கா, அந்த போத்திர போத்ரின்னு சொல்கிறார், அது அந்த வராக இதை குடிக்கிறது. அவனுடைய அந்த கப்பவுல ஸ்பர்ஷம் பட்டதுனால இவளுக்கு ஒரு மயிர் கூறுச்சரி ஏற்படுறது, அதனால் அவருடைய கப்பவுலும் நல்லா ஜம்முன்னு பல பலன் இருக்கான். அப்படிப்பட்ட கப்பவுல பலக்கானா அப்படிப்பட்ட கப்பவுலத்தை உடையவள். அப்புறம் என்ன பண்ணுறா, புல்லார விந்தேக்ஷனான மலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடைய சா, அந்த சர்வம் சகா பூமி பிராட்டி அனுதினம் தினந்தோறும் மமமே எனக்கு சர்வாணி மங்களானி புஷ்யதூ, புஷ்யத்தூன்னு என் அனைத்து விதமான நலன்களையும் எனக்கு வளர்க்க வேண்டும் அல்லது தந்தருள வேண்டும் தாத்பரியமாகுது. இதுதான் 32வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது பூஸ்துதியில்.